ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஃபோன் பண்ணி கேட்கும்போது ஆக்சுவலாக ரெண்டு மூணு ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க. கேட்டு இன்ஃபார்ம் பண்ணாங்க எனக்கு. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், இந்த வாரம் வந்து ப்ராசஸ், இந்த கிரீவன்ஸ் ப்ராசஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதான் இந்த வாரம்னா இன்றைக்கி வந்து கம்ப்ளீட் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்த வாரம் லிஸ்ட் வந்து யூசர் டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிடும் அப்படின்னு ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம்டாக தான் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஏன்னா இவ்வளோ நாள் வந்து எப்போ முடியும் தெரியாமல் ஒரு தோராயமாக அப்ராக்சிமேட்டாக தான் சொல்லியிருந்தாங்க. அதனால தான் இவ்வளோ டிலே ஆச்சு. பட் இன்றைக்கி அவங்க சொன்னது வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், நம்ம அடுத்த வாரம் கண்டிப்பாக போயிடும் அப்படின்னு சொல்லி. நம்ம ஆல்ரெடி கெஸ் பண்ண அந்த ஆகஸ்ட் 31 போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா அடுத்த வீக்கெண்டு பார்த்திங்கன்னா செப்டம்பர் 2 எப்போயோ வருது, செப்டம்பர் 1 ஸோ அதுக்குள்ளே கண்டிப்பாக யூசர் டிபார்ட்மெண்ட் போக வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது ஹையர் டிபார்ட்மெண்ட் போயிட்டு அதுக்கப்புறம் தான் யூசர் டிபார்ட்மெண்ட் வரணும். ஓகே, இதுக்கப்புறம் அந்த ஹையர் டிபார்ட்மெண்ட்லாம் எவ்வளோ டிலே ஆகுதா என்னங்கிறது வந்து தெரியல, அதை பற்றி தெரியல. பட்டு யூசர் டிபார்ட்மெண்ட் வந்துருச்சுன்னா உடனே போட்டுருவோங்கிற மாதிரி தான் அவங்க முன்னாடியே கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதனால் யூசர் டிபார்ட்மெண்ட்டில் டிலே ஆக வாய்ப்புகள் இல்லை. ஓகே, இப்போ ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் போகும்போது அங்கே எவ்வளோ நாள் ஆகுதுங்கிறது தெரியல. பட்டு சீக்கிரமே முடிஞ்சிடும் அப்படிங்கிறது தான் நம்ம நம்பலாம். ஓகே, ஏன்னா இவ்வளவு நாள் வந்து இந்த கிரீவன்ஸ் சரி பண்ணுறதுக்கு, லிஸ்ட்டு சரி பண்ணுறதுக்கு இவ்வளோ நாள் ஆச்சு. ஓகே, ஸோ இப்போ வந்து அது ஒரு எண்டுக்கு வந்துடும் நம்பலாம் இந்த வாரம். ஸோ அடுத்த வாரம் கண்டிப்பாக அவங்க சொன்ன மாதிரி யூசர் டிபார்ட்மெண்ட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹோப்ஃபுல்லாக வெயிட் பண்ணுவோம். நடுவில் ஒரு யூடியூப் சேனலில் ஆக்சுவலாக 1 அக்டோபர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு கூட ஒரு கெஸ்ட்டில் தான் சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக அதை பார்க்கும்போது எனக்கும் கூட பயமாக தான் இருந்தது, அவ்வளோ லேட் ஆகுமா அப்படின்னு சொல்லி. பட் எனிஹவ் அவரோட கெஸ்ட்டை சொல்கிறாரு. இப்போ நம்ம முன்னாடியிலேருந்தே நம்ம பாசிட்டிவாக கெஸ்ட் பண்ணி தான் இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்கோம். ஸோ நம்ம அதே மாதிரி பாசிட்டிவாகவே நம்ம நினச்சிக்குவோம். ரைட்டா, நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி செப்டம்பர் 2 அப்படிங்கிறது அந்த காலேஜஸில் ஒர்க் பண்ணுற பெர்மனன்ட் ஸ்டாஃப்ஸ், அவங்க காலேஜில் ஒர்க் பண்ணுற பெர்மனன்ட் ஸ்டாஃபை வந்து 2-3 காண்டாக்ட் பண்ணி கேட்டதில் அவங்க சொன்ன அந்த டீட்டெயில் தான் அந்த செப்டம்பர் 2. ஓகே, செப்டம்பர் 2 ஜாயின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ப்ரீவியஸ் வீடியோஸில் சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ வந்து அடுத்த வாரம் லிஸ்ட்டு போயிடுச்சு யூசர் டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்படின்னு சொன்னால் அது உண்மையாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ அந்த வீடியோ சேனலில் சொல்கிற மாதிரி ஃபர்தராக டிலே ஆகும் அப்படின்னு சொன்னால், இப்போ ஹையர் டிபார்ட்மெண்ட்டில் டிலே ஆகுது, அவங்க ஆர்டர் போடுறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகுது அப்படின்னு சொன்னால் அதை செப்டம்பர் 2 தாண்டியும் போகலாம், 1 அக்டோபரும் ஆகலாம். ஓகே, பட் எனிஹவ் நம்ம வந்து பாசிட்டிவாகவே திங்க் பண்ணுவோம். ரைட், ஏன்னா நம்ம இந்த எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் போட்டதுலேருந்தே நம்ம எல்லாமே பாசிட்டிவாக, எவ்வளோ டிலே ஆனாலும் அது எல்லாமே பாசிட்டிவாக தான் எடுத்து இன்றைக்கி இந்த பொசிஷன் வந்து நம்ம சக்ஸஸை ரீச் பண்ணுற அந்த ஒரு பாயிண்டில் நிற்கிறோம். ஓகே, அதனால் ஓகே, இன்னும் 1 அல்லது 2 இல்லை 2 இன்னும் 4 இருந்தாலும் லெட்டஸ் வெயிட் ஹோப்ஃபுல்லி. பட்டு இன்றைக்கி அவங்க சொன்னதை வச்சு பார்க்கும்போது இவ்வளோ நாள் அவங்க சொன்னது ஒரு அப்ராக்சிமேட்டாக தான் சொன்னாங்க, 1 வாரம் ஆகும், நெக்ஸ்ட் வீக் கேளுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் இன்றைக்கி அவங்க சொன்னது வந்து கொஞ்சம் ஹோப்ஃபுல்லாக இருந்துச்சு, அடுத்த வாரம் கண்டிப்பாக அனுப்பிடுவோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதை நம்புவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ வெரி மச்.